அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமோ 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்க்க வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஒரு சோதனை. வானத்தின் மன்னாவினால் தம் ஜனத்தை போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார்? அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் போய் சேர்க்கணும். அதிகாலையிலே பனி பெய்யும் பொழுது பனியோடு கூட ஆண்டவர் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார். தரையில் விழுந்து கிடக்க பார்த்தார்கள். அதை அவர்கள் சேர்க்கணும். எப்படி? தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் சேர்க்கணும். ஆக ஓய்வு நாளுக்கு முந்தின நாளில் ரெண்டு நாள் சேர்க்கணும். ஓய்வு நாளில் எந்த வேலை செய்யக்கூடாது. மற்ற நாள் முழுவதும் தினந்தோறும் சேர்க்கணும். நேற்றைய மன்னாவினால் இன்றைக்கு அவர்கள் பிழைக்கக்கூடாது. தினந்தோறும் புதிய மன்னா, தினந்தோறும் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்படிய அவசியம் இல்லை. நாளைக்கு கர்த்தர் பார்ப்பார் என்கிற விசுவாசம். நாளைக்கு மன்னாவை கொடுப்பார், நாளைக்கு நடத்துவார். ஆக நாளைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைய தேவை சந்தித்து நம்மை நடத்துகிற அற்புதமான தேவன் நம்மோடு இருக்கிறார். நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்னு ஆண்டவருடைய போஷிப்பின் மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் சொன்னது தினந்தோறும் சேர்த்துக்கொள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும். என்ன அர்த்தம்? அந்த நாளுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார். ஆக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை என்றால் திங்கக்கிழமை என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று முன்னமே அறிந்திருந்த ஆண்டவர் அந்த நாளுக்கு திங்கக்கிழமைக்கு கட்டளை போட்டாரோ? அப்படியானால் கர்த்தர் கட்டளை போட்டார், நாளும் கீழ்ப்படியும், காகமும் கீழ்ப்படியும், எல்லாம் கீழ்ப்படியுங்க. அப்படியானால் கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு, நாளை தினத்துக்குரியது இன்னைக்கே கட்டளை போட்டுட்டாரு, நாளைக்கு அது நடக்கும். அந்த நாளைய தினங்கிறது அவர் உங்களுக்கு கட்டளை போட்ட ஒரு நாள். நாளைக்கு என்ன தேவை அதை சந்திப்பாரு. நாளை தினத்துல உங்க பெரிய தேவையோ இருக்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்யாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு அந்த கடைசி நிமிஷத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நாளைய தினத்துக்கு கட்டளை போட்டுட்டாரு அவரு. நாளைய தினம் உனக்கு கொடுக்க வேண்டியதை குறைவில்லாம கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.